அனைவருக்கும் வணக்கம். அதிகமான பக்தர்கள் குவியும் புனித ஸ்தலங்களில் ஒன்றா சபரிமலை பார்க்கப்படுது. இந்த சபரிமலை ஐயப்பனோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவே வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமானதாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிசயம் நிறைந்த இந்த தெய்வீக ஸ்தலத்தை நம்புறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட இந்த ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் குறிப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த 18 படிகளுக்கும் பின்னாடி மறைஞ்சிருக்க மர்மம் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 18 அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி சிறப்பான ஒரு வரலாற்று கதையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாரத போர் நடந்தது 18 நாள், ராமாயண போர் நடந்தது 18 மாதங்கள், தேவ அசுர போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். அதனால 18 அப்படிங்கிற எண் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல், நம்ம முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல், நம்மளுடைய பிராரப்த வினைகள் எல்லாம் நம்மளை வாட்டி வதைக்குது. இதை எல்லாத்தையும் களையவே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளுடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலக்கி பிறவி பெருங்கடலில் இருந்து முக்தி அடைய வழிகாட்டு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா ஐயப்பன் கோவில்கள் இருக்க 18 படிகளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் விளக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் படி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பிறப்பு நிலையற்றதான். நம்ம செய்கிற நன்மைகளும் தீமைகளும் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வச்சே நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாம் படியான சாங்கிய யோகம் பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாம் படி கர்மயோகமாக, உபதேசம் மட்டும் போதாது, மனம் பக்குவம் அடைய வேண்டும். அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்ய பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துறதா சொல்லியிருக்காங்க. நாலாவது படி ஞான யோகம், பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுறது இந்த நாலாவது படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகமாம், நான் எனது என்று சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையோட லட்சியமாக கருதி செயல்படணும் அப்படின்னு இந்த ஐந்தாம் படி வழிகாட்டுறதா சொல்லப்பட்டிருக்கு. 18 படிகளில் ஆறாம் படி தியான யோகத்தை குறிக்குது. கடவுளை அடைய புலனடக்கம் ரொம்பவே முக்கியமானதாம். ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது, இது எல்லாத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அதை இழுத்த இழுப்புக்கு எல்லாம் போகாமல் இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்ல வழிபடுத்தும் வழியினையே இந்த ஆறாவது படி காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழாவது படி ஞான விஞ்ஞான யோகத்தை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பிரம்மமே அப்படிங்கிறத உணர வைக்குதான். எட்டாவது படி அச்சர பிரம்ம யோகம் படியாக பார்க்கப்படுது. எப்பயுமே இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் இல்லாமல் இருக்கிறது. ஒன்பதாவது படி ராஜவித்ய ராஜகுய யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயன் இல்லை, உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைக்கிறது, ஏழையோட சிரிப்பில் இறைவனை காண வைக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பத்தாவது படியாக விபூதி யோகம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தனை குணங்களை கண்டாலும் அது இறைவனுக்கு சமமாகவே உணர்வதாம். 11 படியாக விஸ்வரூப தரிசன யோகம் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்குற மனப்பக்குவத்தை பெறுவது தான் 11 படி உணர்த்துறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 படி பக்தி யோகப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ப துன்ப, வெறுப்பு விருப்பு, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்திலையும் சமத்துவத்தை காண வைக்குது இந்த 12 படி. 13 படியாக க்ஷேத்திர விபாக யோகம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களையும் இறைவனை வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறாரு அப்படிங்கிற உண்மை நிலையினை உணர வைக்கிறது இந்த 13 படியாம். 14 படி குணத்ரிய விபாக யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படுற துன்பங்கள் களைந்து இறையருளுக்கு பாத்திரமாவதை காட்டுறது இந்த 14 படி. 15 படியாக புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
தீய குணங்களை எல்லாம் விட்டொழித்து நற்குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நமக்குள்ள தெய்வ அம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுறதா இந்த 15 படி பார்க்கப்படுது. 16 படி தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனது படைப்பில் அனைவருமே சமமானவர்களே அப்படிங்கிற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 படியா ஸ்ரத்தாத்ரேய விபாக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்மமும் பிரம்ம மயம் அப்படிங்கிற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறத்துக்கு வழிகாட்டுவதா இந்த 17 படி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 18 படி மோட்ச சந்நியாச யோகம் காற்ற படியா பார்க்கப்படுது. 18 படிகளையும் படிப்படியா அடியெடுத்து கடந்து வந்தா நம்ம கண் எதிரிலே காட்சி தர்ற மணிகண்ட பிரபு பேரொளியா தரிசனம் தந்து நம்ம வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பொறிகள், 5 புலன்கள், 5 கோவில்கள், 3 மலங்கள் இவற்றை கடந்து மனமொன்று வழிபட்டா ஐயப்ப சாமியோட திருவருள் நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த 18 படிகளோட தத்துவமாக பார்க்கப்படுது. பொதுவாக ஐயப்பன் கோவிலில் இருக்க முக்கியமான இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 18 படிகளை தான் சொல்லணும். ஐயப்பனை பார்க்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய தலையில் இருமுடி சுமந்து கொண்டு இந்த 18 படிகளில் ஏறி தான் போகணும். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் பொதுவாக 41 நாட்களுக்கு நீடிக்குமாமாம். அப்படி விரதம் இருக்கும் பக்தர்கள் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து ஐயப்பனை போற்றி பஜனைகள் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 41வது நாள் அன்னைக்கு பக்தரோட தலையில் இருமுடி ஏந்தப்படுமாமா. இருமுடி அப்படிங்கிறது விரதத்தோட முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது. தங்களோட தலையில் இருமுடியை வைத்து கொண்டு தான் பக்தர்கள் 18 படிகளை ஏறி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு படியும் மனிதனோட தனித்துவ முக்கியத்துவத்தை உணர்த்துறதா பார்க்கப்படுது. மனிதனுடைய கண்கள் எப்பயுமே நல்லதை மட்டும் பார்த்து மோசமானவற்றை பார்க்காம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நல்லதை கேட்கணும், வீண் பேச்சுக்களை பற்றி சிந்திக்க கூடாது, நல்லதை பேசுறதுக்கு மட்டுமே நாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஐயப்பனோட பேரை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பயுமே சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூக்களோட நறுமணத்தை நுகரணும். ஸ்பரிசம் என வரும்போது ஒருவர் எப்போதும் ஜபமாலையை மட்டுமே தொடணும் அப்படிவாங்க. முதல் 5 படிகள் இதை எல்லாத்தையும் உணர்த்துறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 8 படிகள் அஷ்டகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், கர்வம், ஆரோக்கியமற்ற போட்டி, பொறாமை மற்றும் தற்பெருமையை குறிக்கிறதே இந்த அஷ்டகசாம். ஒருவர் எப்பயுமே நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமல் பொறாமையை விட்டொழிய வேண்டும் அப்படின்னு அஷ்டகஸில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இருக்க 3 படிகள் 3 குணங்களை குறிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுக்கு மனிதன் குணம் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சாத்வீகம், ராஜோ, தாமச குணங்கள் என 3 வகைக்குள்ள அடங்கிவிடுமாமாம். சோம்பலை விட்டுட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த 3 குணங்களும் குறிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமல் ஐயப்பன் சுவாமி கிட்ட சரணடையணுமா. கடைசியாக 2 படிகள் வித்யா மற்றும் அவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யா அப்படின்னா அறிவாம். நான் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு நாம் அப்படிங்கிற ஞானத்தை பெறணுமாமா. அப்படி செய்தால் மட்டும்தான் நம்மளால மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சபரிமலையில இருக்க 18 படிகளில் ஏறிய பிறகு ஒருவருக்கு வாழ்க்கையின் மீதான ஞானம் கிடைத்து வாழ்க்கையோட நோக்கத்தை உணர்வாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இருமுடி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. 18 படிகள் ஏறும்போது அந்த இருமுடியை தலையில ஏந்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுடியில இருக்க பொருட்கள் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட பின்னாடிதான் வீட்டுக்கு பிரசாதத்தை எடுத்துட்டு போகணுமாமா. ஐயப்பன் கோவிலில் இருக்க 18 படிகளுக்கும் படிப்பூஜை ரொம்பவே சிறப்பான முறையில் செய்யப்படுது அப்படின்னே சொல்லலாம். படிப்பூஜை நடைபெறும் தினத்தன்னைக்கு 18 படிகளை பூக்களாலையும் விளக்குகளாலையும் அலங்கரித்து அதுக்கு கீழே 18 படி ஏறும் இடத்துல 18 வெள்ளிக்கலசங்களை வச்சு படிப்பூஜை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படியிலேயும் பீட பூஜையும் மூர்த்தி பூஜையும் நடத்துவதா சொல்லப்பட்டிருக்கு. படிப்பூஜைக்கு உபயோகப்படுத்தப்படுற பொருட்கள் எல்லாமே வெள்ளியால் செய்யப்பட்டிருக்குமாமா. 18 படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெய்வேத்தியம் காட்டிய பின்னாடி பிரசன்ன பூஜை செய்வாங்களாம். அதுக்கு பிறகு கற்பூர ஜோதி ஏற்றி இறைவனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் கோவிலில் இருக்க 18 படிகளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 18 படிகளும் ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா படிகட்டுகளும் 9 அங்குல உயரமும் 5 நீளம்ங்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.